தமிழ் உங்களில் ஒருவன் உறவுகள் அனைத்து உள்ளங்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். நான் தான் உங்கள் தமிழ் அழகன் பேசுகிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் த பேசிக்ஸ். இன்றைக்கி பார்த்துட்டு இருக்க எபிசோட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, காலம் ரைஸ் பண்ண போகிறோம், காங்கிரீட் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி காலம் பாக்ஸ்லாம் ரெடி பண்ணி ஃபிட் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி ப்ராசஸ் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ நான் போடக்கூடிய ரெகுலர் எப்படியும் நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து ரீச் ஆகும். என்னடா தட்டிகிட்ருக்கான்னு பார்க்குறீங்களா? எஸ் பைண்டிங் வேர் அதை கட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ காலம் பாக்ஸுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எல் ஷேப்பில் ஃபிட் பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஷூ மார்க். ஸோ இது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கீழே இருக்க மெட்டீரியல்ஸ்லாம் மேலே எடுத்து வந்து ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ஒருத்தர் ரெடி பண்ணி எடுத்து வந்து கொடுப்பார், அவர் இன்னொருத்தர் மேலே எடுத்துகிட்டு வந்து போடுவாங்க. ஸோ ஜல்லி அப்புறம் எம்சாண்ட் இதெல்லாம் அப்புறம் இது வந்து ஷூ மார்க் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ ஷூ மார்க் கீழே வந்து இந்த கம்பி சுருக்கிருக்காங்களே, ஷூ மார்க் எதுக்கு, இந்த கம்பி சுருக்கிருக்கிறது எதுக்குன்றதை சொல்கிறேன். ஷூ மார்க் வந்துட்டு நம்ம காலம் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி ஒரு சாம்பிளுக்கு இந்த ஒரு ஷூ மார்க் போடும். இதுக்கு மேலே காலம் பாக்ஸ் உட்கார வச்சு கரெக்டான அலைன்மெண்ட் வர்றதுக்காக அந்த கம்பி ஏன் கார்னரில் வைப்போம், அதாவது ஒரு சப்போர்ட் இல்லாத இடத்துல காலம் பாக்ஸ் வந்து கரெக்டாக உட்காரணும் அப்படின்னு நட்டு போல்ட். ஸோ இந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்சுப்பாங்க. ஃபஸ்ட்டு எல் ஷேப், ரெண்டு எல் ஷேப் தனித்தனியாக ஃபிட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பாக்ஸை கொண்டு போய் காலம் கிட்டே வச்சு ரெண்டு எல்லையும் சேர்த்தாங்க அப்படின்னா பாக்ஸ் வந்துடும். ஸோ அதை வச்சு நட்டு டைட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஜல்லி பாருங்கள், மறக்காமல் நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சரி. ஸோ ஷூ மார்க்கில் ஜல்லி வைப்போம், இதுக்கு மேலே காங்கிரீட் போட்டுட்டு காங்கிரீட்டோட டாப் லேயர்ஸில் ஜல்லி வைக்கணும். எதுக்கு அப்படின்னா அடுத்த ஒரு கண்டினியூட்டிக்கும் கிருப்புக்காகவும், அது மறந்துடக்கூடாது. சரி, இப்போ அந்த போல்டு மேட்டருக்கு வருவோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த எல் ஷேப்புக்கு போல்டு அடிக்கிறோம்ல, அதை கொஞ்சம் ஓரளவுக்கு டைட் பண்ணிக்கணும். அப்புறம் வச்சு ஃபிட் பண்ணும்போது, பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக லூஸ் விட்டு நம்ம டைட் பண்ணி வைக்கணும். அப்புறம் லாஸ்ட்டாக காங்கிரீட் போட்டதுக்கு மாதிரி ஃபுல்லாக அலைன்மெண்ட் செக் பண்ணுவோம், சைட்டாக இருக்கா இல்லையான்னு. அப்போ தான் ஃபுல்லாக டைட் பண்ணணும். ஸோ அந்த ஒரு விஷயம் பார்த்துங்க. ஸோ சேஃப்டி ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா செகண்ட் ஃப்ளோர் அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுனாலுமே எல்லாத்துக்குமே டேஞ்சர். அப்புறம் அந்த வெயில் கொளுத்து எடுக்கும் ஆத்தடி, அதுவும் இந்த ஆயிலெலாம் அப்ளை பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த ஹீட்லாம் அப்சர்வ் பண்ணி இங்கே பாருங்கள், ஐயோ அப்படி இருந்தது. ஹீட்லாம் அப்சர்வ் பண்ணும். அண்ட் அதுவும் இல்லாமல் காங்கிரீட் போடுறப்பெல்லாம், அதுவும் நம்ம சென்னை வெயில் சொல்லவே தேவையில்லை. மொட்டவில் நம்மளோட பொழப்பு அப்படி தானே, சிவில் இன்ஜினியர்ஸ் பொறுத்த வரைக்கும், சைட் இன்ஜினியர்ஸ் பொறுத்த வரைக்கும் வெயிலில் வந்துட்டு நிற்கணும். ஒரு நாள் ஃபுல்லாக நிற்போம், உட்கார டைம் இருக்காது, சாப்பிடும் போது மட்டும் தான் உட்காருவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கார்னர், வைக்கிறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். கரெக்டாக பார்த்து வைக்கணும். அண்ட் இவங்க பார்த்திங்கன்னா சன்ஷெல்ல இருக்கார். ஸோ கேர்ஃபுல்லாக நிற்கணும், எந்த ஒரு இடத்துல நிற்கணுமே. அண்டு இந்த பார்த்திங்கன்னா சப்போர்ட். ஸோ இது செவ் தொட்டி இருக்கிறதுனால ஆடிடக்கூடாது, அசஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு பலகையை வச்சு சப்போர்ட் கொடுத்து ஆணி அடிப்பாங்க. ஸோ ஆணி அடித்து நல்லா இழுத்து கட்டுவாங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அண்டு இந்த பாக்ஸுக்கு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கும் கம்பி. ஸோ அதுக்கெலாம் கரெக்டாக பாக்ஸ் ஒட்டியும் இருக்கக்கூடாது, கவர் கரெக்டாக இருக்கணும், ஸ்பேஸ் கரெக்டாக இருக்கணும். நான் சொல்லுவேன் ரைட்டாக, ஸ்டீல் வந்து எப்போவுமே காங்கிரீட் அவுட் சைட் சர்ஃபேஸ்க்கு டேரக்ட் காண்டாக்ட் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்துட்டு மேலே லோட் பண்ணுவாங்க. அண்டு அதான் லோட் பண்ணிவிட்டு இங்கேருந்தே கலவையை கொஞ்சம் கொஞ்சமாக கலப்பாங்க. இதோ கலக்க ஆரம்பிக்கிறாங்களா, கலந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ எப்போவுமே போடும்பொழுது ஏதாவது ஒரு சைடு கார்னர்லேருந்து போட்டுட்டு வரணும். அப்புறம் அதில் காங்கிரீட் போடும்பொழுது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது சென்டரில் கரெக்டாக எந்த ஒரு டிஸ்டபன்ஸும் இல்லாமல் இருக்கிற காலம்க்கெல்லாம் நம்ம ஃபுல்லாக போட்டுடலாம். இந்த கார்னரில் இருக்கிறது, அப்புறம் மூணு சைடு சப்போர்ட்டு, மூணு சைடு மட்டும் தான் சப்போர்ட் கொடுக்க முடியும். அந்த மாதிரியான இருக்க காலம்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஹாஃப் போடணும். ஸோ பாதி போட்டுட்டு அது கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு டைம் கொடுக்கணும். ஸோ அதுக்குள்ளே நம்ம மற்ற காலமுக்கு பாதி போட்டுட்ருக்கலாம். போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மிச்ச பாதியை போடணும். ஸோ ஹாஃப் ஹாஃபாக போடணும். ஏன்னா ஃபுல்லாக போட்டோம் அப்படின்னா சப்போர்ட் இல்லாமல் கொஞ்சம் பிஞ்சிட்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு சேஃப்டி தான் எல்லாமே. அண்டு கலக்கிறது, காங்கிரீட் கலக்கிற மிக்சிங் ரேஷியோலாம் ப்ராப்பராக கரெக்டாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணி இல்லாமலும் இருக்கக்கூடாது. ப்ராப்பர் ரேஷியோவில் கலந்து போடணும். ஸோ ஒருத்தர் கலந்து மிக்ஸ் பண்ணி இப்படி எடுத்து போடுவார், இன்னொருத்தர் எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டு அவர்கிட்ட கொடுப்பார். எங்கள் இதே நின்றுருக்காருன்னு பாருங்கள், இதுவும் சேஃப்டி. கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் அந்த சைடு பார்த்திங்கன்னா பள்ளம் கீழே விழுந்துடும். ஸோ அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எடுத்து மேலே கொட்டுறதும் போதும் சரி, ஜாக்கிரதையாக எடுத்து போடணும். அப்புறம் ட்ரம்மு பாருங்கள், ட்ரம்மில் எப்போவுமே தண்ணி ஃபுல் பண்ணி வைக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. திடீர்னு கரண்ட்டு போயிடும், தண்ணி இல்லாமல் யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் ஜாக்கிரதையாக பார்த்து ஹேண்டில் பண்ணணும்.
சைட்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் எல்லாமே அப்சர்வ் பண்ணணும். கொஞ்சம் நீங்கள் வெளியில் போயிட்டீங்கனாலுமே கொஞ்சம் அங்கே ஏதாவது கோளாறு நடந்துடும். திடீர்ன்ட்டு நம்ம இந்த பாதி காங்கிரீட் போடணும்னு சொன்ன இடத்துல ஃபுல்லாக போட்டுருவாங்க, அண்டு காங்கிரீட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் மேலே ஜல்லி வைக்க மறந்துடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் இதோ எடுத்து கொடுக்குறாங்க பாருங்கள். அவர் வைக்காமல் இறங்க போனார், நான் சொன்னேன் நான் என்னென்ன ஜல்லி வைக்காமல் இறங்குனீங்க அப்படின்னு அப்புறம் எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்க்கணும். ஸோ பார்த்து நம்ம சொல்லணும், எந்த ஒரு விஷயமும் மிஸ் ஆகிடக்கூடாது. ஏன்னா இப்போ மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து ஒரு விஷயம் நம்ம பண்ணும்பொழுது ரீஒர்க் பண்ணுற மாதிரி ஆகிடக்கூடாது. அப்புறம் இதோ இது வந்து ப்ளம்பாப் அப்படின்னுவாங்க, வட்டு குண்டு அப்படின்வாங்க, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு லெவல் பார்க்குறதுக்கு. அதுதான் இப்போ அவர் செக் பண்ணிட்டுருக்கார். லெவல் பார்த்து இந்த மாதிரி குச்சி வச்சு முட்டு கொடுத்து உள்ளே போகணுமா வெளியே வரணுமான்னு பார்த்துட்டு டைட் பண்ணுவாங்க, அது அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அதை பாருங்கள், கரெக்டாக அந்த ப்ளம்பாப் வந்து ஒட்டி இருக்கணும். இப்போ வந்து வெளியே தள்ளி இருக்குது, அப்போ வந்து நவுத்தணும். அதனால் இவர் நவுத்திக்கிட்டு இருக்காரு, பாரை வச்சு நவுத்திக்கிட்டு இருக்காரு. இது ரொம்ப முக்கியம் அலைன்மெண்ட்டில். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம அலைன்மெண்ட் பார்க்கல அப்படின்ற பட்சத்தில் நாளைக்கு இதை பிரித்ததுக்கப்புறம் காங்கிரீட் எல்லாம் கொட்டி பிரித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா இது வெர்டிகலாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது அப்படி அப்பட்டமாக தெரியும் பெண்டாக இருக்குது அப்படிங்கிறது. பெண்டாக இருக்கக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. கொஞ்சம் கீழே வந்து கொஞ்சம் அளவு மாறினாலும் மேலே பயங்கர டிஃப்ரென்ஸ் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த காலம் வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இப்போ செகண்ட் ஃப்ளோரில் போடுறோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க அந்த ஸ்ட்ரெயிட் அலைன்மெண்ட் வந்து இந்த செகண்ட் ஃப்ளோருக்கும் நம்ம கரெக்டாக ப்ராப்பராக வரணும். ஸோ அதனால் ஒரு வீடு கட்டுறதுன்ற சாதாரண விஷயம் கிடையாது. கொஞ்சம் சின்ன தப்பு நடந்தாலுமே மேலே பெரிய டிஃப்ரென்ஸ் காட்டும். ஸோ பார்த்து ஜாக்கிரதையாக பண்ணணும். அப்புறம் இது ரொம்ப முக்கியம், இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கார்னரில் கொட்டும் போது ஜாக்கிரதையாக கொட்டணும். ஏன் அப்படின்னா ஆப்போசிட்டில் வீடு இருக்குது, கீழே ஆள் நடமாட்டம் வந்து போயிட்டுருப்பாங்க. அந்த வீடு மேலேயும் தெளிச்சிடக்கூடாது, ஆளுங்க மேலேயும் தெளிச்சிடக்கூடாது. ஸோ அதனால் வந்துட்டு எவ்வளோ நிதானமாக பொறுமையாக கொஞ்சம் சேஃப்டியாக கொட்டுறோமோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள் பளிச்சுன்னு இருக்குது, இதெல்லாம் செதறிச்சப்புன்னு என்னத்துக்காகிறது. ஸோ ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும். அப்புறம் ஆள் நடமாட்டம் யாராவது வராங்களான்னு பார்த்து நிறுத்தி அதுக்கப்புறம் நம்ம காங்கிரீட் போடணும். அண்ட் மெயினான விஷயம், காங்கிரீட்டுக்குள்ளே கொட்டினதுக்கப்புறம் வைப்ரேஷன் அதாவது குச்சி எல்லாம் கம்பி எல்லாம் பைப் அந்த மாதிரி ஏதாவது வச்சு நல்லா காம்பேக்ட் பண்ணி குத்தி விடணும். அப்போ தான் ஏர் வாய்ட்ஸ் போகும், நல்லா ஸ்ப்ரெட்டாக நிற்கும். ஓகேவா? பாயிண்ட் நம்பர் ஒன். பாயிண்ட் நம்பர் டூ, சுத்தியில் வச்சு அடிப்பாங்க அந்த பாக்ஸோட கார்னர்ஸ்லாம் நல்லா அடிப்பாங்க. அடிக்கும்போது கரெக்டாக இதுவாகி நிற்கும், செட் ஐ மீன் ஸ்ப்ரெட் ஆகி. அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த கார்னரில் வந்துட்டு நம்ம பலகை போட்டால் இரண்டு அந்த இடத்துல கொட்டுற மாதிரி இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி தான், கீழே ஆள் வந்துடக்கூடாது, மேலே தெரிச்சிடக்கூடாது. அதையும் தண்ணி நம்ம சேஃப்டி, நிற்கிற இடம் சேஃப் இல்லாத இடம். அதனால் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். நமக்கு வந்து அவசரப்படவே கூடாது. நம்ம ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அவசரப்படக்கூடாது. நிதானம் முக்கியம், குவாலிட்டி முக்கியம், சேஃப்டி முக்கியம். இது மூணும் ரொம்ப மெயின், நிதானம், குவாலிட்டி, சேஃப்டி. அதுக்கப்புறம் தான் நம்மளோட டைம் சீக்கிரம் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம். இதை வந்துட்டு மைண்டில் எப்போவுமே தெளிவாக வச்சுக்கணும், இதை மறந்துடவே கூடாது. அண்டு வேலை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பிரித்து செஞ்சுட்டு இருப்பாங்க. அண்டு ஒவ்வொரு விஷயமும் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பாக்ஸையும் வந்து மேஸ்திரி செக் பண்ணிட்டு இருப்பார். செக் பண்ணி ஸ்ட்ரெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு தடவைக்கு 10 தடவை செக் பண்ணணும், ஒரு தடவைக்கு 10 தடவை செக் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட விஷயங்கள் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நாளைக்கு பார்க்கும்பொழுது எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வந்துடக்கூடாது, எந்த ஒரு தவறும் வந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் ரீஒர்க் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதுதான் எல்லாம் பண்ணி முடித்து ஒரு வழி அட்லாஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. முடிச்சுட்டு எல்லாமே பேக் பண்ணி அப்புறம் சரி பண்ணி கிளம்பிடுவாங்க. அண்டு இது முடித்ததுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்த நாள் காலையில் இருக்கும், பாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணுறாங்க பாருங்கள். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதில் மெயினான விஷயம், ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கோடு போடுவாங்க, கீறி விட்டுட்டு அதுக்கப்புறம் க்யூரிங் தண்ணி பிடிக்கணும். கீறி விட்டதுக்கப்புறம் க்யூரிங்க்கு தண்ணி பிடிக்கணும். தண்ணி பிடிச்சிட்டு அடுத்த ஒரு ஒர்க்கை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ க்யூரிங் ரொம்ப மஸ்ட்டு. க்யூரிங் எந்த அளவுக்கு பண்ணுறமோ அந்தளவுக்கு ஸ்ட்ரக்சரும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதை மனசில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கீறி விட்டுருப்பாங்க, ஏதோ கீறி விட்டுருக்காங்க, தண்ணி பிடிச்சிட்ருக்குறாங்க, அடுத்த ஒர்க்குக்கு ஏற்றி தண்ணி பிடிச்சிட்ருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி ஒரு எபிசோட்ஸ். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனால் கேளுங்களாம். அண்டு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி எல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறீங்க, உங்கள் எல்லாருக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நான் பேசுவோம். லைஃப்பில் எல்லோரும் பெரிய அளவாங்க. அண்டு இதெல்லாத்துமே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்டு சிவில் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பீப்புள்ஸுக்கு எல்லாத்துமே ஷேர் பண்ணுங்கள். அண்டு நம்ம சேனல் என்ன யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடக்கூடிய ரெகுலர் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து ரீச் ஆகும். டடா, பாய், அன்பேசுவோம்.